ஹாய் ஹலோ ஃபுட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாலாஜி. ஓகே கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலையூர் டேமில் தான் இருக்கோம். ஸோ அதோட என் பேக் சைடில் இருக்குது தான் சோலையூர் டேமு. செம்ம வியூ பாயிண்ட்டு, இங்கேருந்து அப்படியே தண்ணி ஃபுல் டேம்லேருந்து தண்ணி லைட்டாக அந்த ஃப்ளோவில் வந்துட்டுருக்கு. டேம்லேருந்து தண்ணி செம்ம பார்க்கறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. சோலூர் டேமோட போகிற வழி தான் இது, நம்ம வியூ பாயிண்ட் இது. ஏன் நீ பார்த்து வா. பாதை கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, பட்டு செம்ம வியூ பாயிண்ட்டு. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் கண்டிப்பாக. தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது. இது எல்லாமே மலை பாதையை நோக்கி வந்த தண்ணி. இதெல்லாம் இந்த எல்லாரோட தாவரங்களும் மிக்ஸ் பண்ணி வர தண்ணினால இது இயற்கையான ஒரு தண்ணி, மெடிசன். அவ்வளோ மெடிசன் இந்த தண்ணி தான் டேம்லேருந்து. செம்ம பெரிய டேமு. டேமை இவ்வளோ பெருசுன்னா அப்போ இதோட தண்ணியோட லெவல் பாருங்கள், எவ்வளோ தூரம் இருக்கும் தண்ணியோட லெவலு. வேறு லெவலில் தண்ணி இருக்கும் இங்கே. ஸோ அந்த டேம்லேருந்து கீழே ரொம்ப கீழேருந்து தண்ணி வருது. அந்த சோலையூர் டேம் கிட்ட மேலே ஏறிட்டுருக்கோம். வாட்டர் லெவல் செம்ம, வாட்டர் லெவல் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பார்த்து செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஒரு டேம் இல்லை. இவ்வளோ பெரிய டேம் இது என்ன, மலை பிரதேசம் மேலேன்னா இந்த டேம் இவ்வளோ பெருசுனா போடுது. ஆழத்தை பாருங்கள், இதோட ஆழம் செம்ம ஆழமாக இருக்கும். இது இதுலேருந்து தண்ணி ரொம்ப இந்த டேமை வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணியே மிஸ் பண்ணாதாங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த டேம்லாம். இதெல்லாம் தண்ணி இவ்வளோ அதிகமாக விட்டாங்கன்னா எந்த லெவலில் இருக்கும் பார்த்துங்க. ஏன்னா இதுவே உதிரி தண்ணி தான் விட்டுட்டுருக்காங்க. பார்த்துக்கிச்சோ, டேம் கிட்ட வந்துட்டோம். கிட்ட வர வர இந்த எக்ஸைன்மெண்ட்டு பயங்கர எக்ஸைன்மெண்ட்டாக இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஏய் அப்பா, அடி உடனே சரி வழியா போயிட்டு. ஏன் தண்ணி வருதாண்ணா? ஏன் கரெக்டாக நாங்கள் இப்போது டீ தோட்டத்தில் தான் இருக்கோம். டீ தோட்டத்தில் ஆக்சுவலாக இங்கே தான் பறித்து வைப்பாங்க டீ. டீயோட இலையெல்லாம் இங்கே தான் பறித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் டீ பறித்து வைக்கிற இலை தான். இங்கேருந்து அந்த துளிரெல்லாம் பறித்து, இது ஃபுல்லாகவே டீ தோட்டம் தான். எவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த அளவுக்குள்ள டீ தோட்டம் தான். அந்த டீயில் பார்த்தீங்கன்னா தான் இதோட துளிர்கள் மட்டும்தான் அந்த டீ இலை பறிப்பாங்க. இப்போ நான் கரெக்டாக அந்த டீ தோட்டம், இது பெரிய திட்டம், இங்கே மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க பார்க்கறதுக்காக. ஸோ அதனால் இங்கே வந்துருக்காங்க. இவங்க தான் டீ, இந்த டீ இலையை எடுக்கிறவங்களாம் இவங்க தான்.
இது ஃபுல்லாகவே டீயில் தோட்டம் தான். இது கிட்டத்தட்ட செம்ம பெரிய ஏக்கர், ரொம்ப பெரிய ஏக்கர். இங்கே மட்டும்தான் எல்லாருமே அலோவ் பண்ணுவாங்க பார்க்குறதுக்காக, விசிட்டிங் எல்லாமே இங்கே தான் அலோவ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் சரி இங்கே எங்களோட டிரைவர் வந்து இங்கே நிறுத்திருக்கார் காரை. டீயில் பார்க்கணுன்னா இதான் டீயில், இதோட ஸ்மெல்லு இருக்கணும்னா ஒரு நிமிஷம் நானே செக் பண்ணுறேன் ஸ்மெல்லு எந்த அளவுக்கு இதோட ஸ்மெல் இருக்கு. டீ ஸ்மெல்லாம் வரல, டீ ஸ்மெல்லாம் எதுவும் வரல. ஒருவேளை இதை காய வச்சு அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் டீ ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன். இது அரைக்கிறதுக்குனே தனியாக ஒரு டீமே இருக்காங்க, இந்த டீயில் பறிக்கிறதுக்குன்னே இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க ஒரு 7-8 பேர் இருக்காங்க. எல்லா இலையும் பறிக்க மாட்டாங்க, அதுக்குன்னு குறிப்பிட்ட இலை தான் இருக்குது, அதை மட்டும்தான் இவங்க பறிப்பாங்க டீயில் பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப பெரிய ஏக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இதோடய ஏக்கர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மலை இது ஏக்கர் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஓனர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையோட சொந்தம்லாம் கிடையாது, இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. இது லீஸ் பேஸில் தான் எடுப்பாங்க, ஒரு 20-30-40 வருஷம் அப்படி தான் இந்த லீஸ் பேஸில் தான் இந்தோடைய எடுப்பாங்களே. அது இல்லாமல் இந்த டீ இலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தான் வளரும், 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் இதோட துளிர்கள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இந்த எல்லாமே கட் பண்ணி ஒரு விளையாடாமல் கட் பண்ணிவிட்டு அந்த வேரோடைய டிராக்டர் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு கண் வைப்பாங்க. கண் வச்சால் தான் இந்தோடைய திருப்பியும் வளரும். இந்த டீ இலையோடைய கான்செப்டே அதுதான், 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த டீ இலையை வந்து ரொட்டேஷன் பண்ணணும். நம்ம எலெக்ஷன் மாதிரி 5 இயர்ஸ்க்கு ஒரு முறை தான், சேம் கான்செப்ட் தான் இதுக்கும். எல்லாத்தையும் டிராக்டர் அடித்து ஃபுல்லாக வேரோடு பிடிங்க எடுத்துருவோம், வேரோடு பிடிங்க எடுத்து அது கன்றுகள் வடித்து அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் அந்தமாரி வச்சு தான் இதோடைய துளிர்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் தூக்கம் வந்தா, தூக்கம் வந்தா பாப்பாக்கடி. இந்த துளிர்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் முளைக்க ஆரம்பிக்கும். இங்கே கிளைமேட் வறட்சியிலும் இருக்கிறதுனால அருளுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தூக்கம் வந்தா, தூக்கம் வந்தா, ஹாய் சொல், ஹாய் சொல், ஹாய் இங்கே ஃபுல்லாகவே செம்ம குளிர் கிளைமேட் தான் இங்கே. அதனால தான் இந்த டீ இலையே இங்கே முளைச்சிட்ருக்கு. டீ இலை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பாட் பாட் பாட்டாக இருக்கிறதுக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இதை ரசிக்க முடியுமே. கேமராவில் கூட உங்களால் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கவர் பண்ண முடியும் அந்த விஷயத்தை. இது இந்த போகிற இடம், இது ஃபுல்லாகவே இது பாதை தான். எல்லா இடத்துலையுமே எல்லா டீ தோட்டத்துலேயும் மெயினான விஷயம் என்னென்னா கம்பல்சரி அந்த தண்ணி ஓட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணிங்க தான் இங்கே வந்து ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். எல்லா டீ தோட்டத்துலேயும் நாங்கள் பார்த்த வரைக்குமே அந்த டீ அந்த தண்ணி வந்து போயிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு ஃபால்ஸ் கண்டிப்பாக இங்கே இல்லாமல் தான் இருக்காது, எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த டீ இலை தோட்டத்துள்ள ஒரு பெரிய ஒரு டேம் அந்த என்ன சொல்கிறது அருவி போயிட்டுருக்கு, அந்த அருவிக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த அருவி மூலிமா தான் இந்த டீ இலைக்குள்ளெலாம் ஒரு தண்ணி பாஞ்சிட்ருக்கு. அதுக்கான வழி தான் இந்த இது, நான் காட்டுறேன். மேலே நடந்து வர மூச்சு வாங்குது, இதுதான் அந்த தண்ணி. இங்கே பாருங்கள், இது வந்து நீர் வந்து சுரக்குது, இது அங்கங்கே சுரக்கிற இடம் தான், நீர் சுரக்கிற இடம் இது எல்லாமே. அப்பா தாண்டி தாண்டி தான் போகணும், இதுலலாம் யாரும் அலோடு இல்லை. சரி நம்ம வந்துட்ருக்கோம், நான் கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இது உள்ளே வந்திருக்கேன். ஏன்னா இங்கே நீர் ஓட்டம் இருக்கிறதுனால நான் இங்கே வரேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நீர் ஓட்டம், ரொம்பலாம் கிட்ட போக முடியாது ஏன்னா பாதை வந்து இது ரொம்ப டேமேஜான பாதை. இது கிட்ட போய் எடுக்கலாம் பட் ரொம்ப டேமேஜ். இது என்னால் ரொம்ப தூரம் இறங்க முடியாது, இது ஃபுல்லாக இது மூலிமா தான் இங்கே நீர் வந்து பாஞ்சிட்ருக்கு, எல்லா செடிங்களுக்கும் பாஞ்சிட்ருக்கு. மெயினான திங்க வந்து இது நடுநடுவில் ஒரு மரம் வச்சுருப்பாங்க, அந்த மரம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து இந்த வெயிலுக்கான வெயில் வரும்போது வந்து இந்த நீரெல்லாம் இழுத்து வச்சுக்கூடிய கான்செப்ட் நம்ம பனைமரம் மாதிரி. இந்த தண்ணி வந்து பனைமரம் எப்படி தண்ணி இழுத்து வச்சுக்குமோ அதே மாதிரி இந்த ஒரு செடியும் தண்ணி இழுத்து வச்சுட்டு இந்த இலைங்களுக்கு எல்லாமே டீ இலைங்களுக்கு எல்லாமே செடி பாய்ச்சி கொடுத்தா இதோட வேலையே. அதுக்காக தான் நடுவு நடுவில் இந்த மரத்தை வச்சுருக்காங்க. டீ இலை எல்லா தோட்டத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மரம் நீங்கள் பார்க்கலாம், கேப் 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 கேப்பில் இந்த மரங்கள் இருக்கும். Thank you.
டெய்லி ரொட்டீனாகவே இந்த ஏரியாவிலேருந்து டீ இலை பறிச்சுட்டே தான் இருப்பாங்க. அந்த துளிர்களை தான் பறிப்பாங்க, எல்லா இலையும் பறிக்க மாட்டாங்க. மெயினான விஷயம் அதுதான், துளிர்கள் எல்லாமே இங்கேருந்து பறித்து பறித்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மூட்டை மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மூட்டையிலேருந்து தான் திரும்புவாங்க அந்த துளிர்கள் எல்லாமே. இது எல்லாமே ரொம்ப சரிவான பருவினால் ஏற முடியல, மூச்சு வாங்குது, பயங்கரமாக மூச்சு வாங்குது. எல்லாமே மேடு, ஆனால் எப்படி பறிக்கிறாங்கன்னே தெரியல. செம்ம கஷ்டம் பறிக்கிறதே இந்த இடத்து ஏரியாவிலலாம்.